ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்குறது நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை இந்த வீடியோவில் அப்படி டிஸ்பிளே பண்ணி விட்றேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்கூல் ரியோப்பனை பற்றியும் இன்கேஸ் ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணலனா பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறாங்க அதை பற்றி சொல்லியிருக்காரு வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது த பெஸ்ட் தேங்க்யூ கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு ஒருவேளை பள்ளிகளை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் பொதுத் தேர்வு எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு தொடர்ந்து சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் ஒட்டர் கரட்டு கரட்டுப்பாளையத்தில் ஐநூற்று எண்பத்து மூன்று பால் உற்பத்தியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் தொகைகளை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் கூடுதலாக ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றார் பெற்றோர் மாணவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் அனைத்து மாணவர்களும் பெட்ரோல் விரும்புகிற போது இந்த இக்கட்டான சூழலில் மாறியதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயிக்கின்ற போது எல்லோரும் அதை போது மாணவர்கள் வருவதற்கு தயாராக இருப்பார்